பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். நல்லா எம்மியா, சூப்பராக, நல்லா குதூகலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நம்ம ஷோவாக இருக்கட்டும், நம்ம உணவாக இருக்கட்டும், அதாவது நம்ம ஷோவில் உணவு வந்து பேசுது. ஒரு நல்ல ஒரு மன நிறைவோடு நான் சொல்கிறேன், நல்லாவே, அதாவது ஒரு நல்ல உணவை கொடுக்குறோம், நீங்களும் வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, மிக்க நன்றி. ஸோ நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துட்ருக்கோம், அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை கறி. நம்ம கேரளா ஸ்டைலில் இட்லி, ஆப்பம், இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஜென்ரலாக வந்து ஓவரால் இவன் நம்ம பூரி கூட தொட்டுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியானது இந்த மீன் டைம் வந்து ரொம்ப சிம்பிளானது. ஸோ கடலைக்கறிக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து வந்துடலாம். கடலைக்கறி தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கருப்பு கொண்டை கடலை 200 கிராம், உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், நறுக்கின பூண்டு 10 நம்பர், நறுக்கின வெங்காயம் 1, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தக்காளி 2, கருவேப்பிலை சிறிது, தேங்காய் பால் 1/2 மூடி, பச்சை மிளகாய் 2, கடுகு 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 3, சின்ன வெங்காயம் 10, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். கடலைக்கறிக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் இதுதான் பேஸு. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். என்ன சூடாயிருச்சு, இதெல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய், தென் அடுத்ததாக பூண்டு. இந்த கடலைக்கறியிலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய ரெசிபி சொல்லுவாங்க. நானே 4-5 தடவை வெரைட்டி பண்ணியிருக்கேன், 4-5 அதாவது வேரியேஷன்ஸ், 4-5 வேரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து சிம்பிளானது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பர். அடுத்ததாக நல்லா ஃபைனாக சாப் பண்ண சின்ன வெங்காயம், இது வெங்காயம் வதங்கட்டும். இதுக்கு நடுவில் அதாவது பிளாக் சின்னா கருப்பு கொண்டக்கடலை, அது மூழ்கிற அளவுலேருந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு 2 அலசு அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 7-8 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அந்த தண்ணியோடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஜென்ரலாக வந்து இந்த பிளாக் சின்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கவலை இருக்கும், எப்படின்னா ரொம்ப சத்தானது நல்லது எல்லாமே சொல்லுவோம். பட் எப்படின்னா இதை வேக வச்சுட்டு தண்ணியை வடிகட்டியே ஊற்றிடுவோம், பட் வந்து கடலை மட்டும் சாப்பிட்டு போவோம். பட் இது அப்படி இல்லை, நம்ம அந்த ஸ்டாக்கோடு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த சத்து எல்லாமே இதில் ரீட்டைன் ஆகும். நம்ம இந்த கடலைக்கறிக்கு பயன்படுத்திக்கிறது வந்து ஃபார்ச்சூன் கோகனட் ஆயில், அதாவது ஃபார்ச்சூனோட தேங்காய் தான் பயன்படுத்தியிருக்கோம். நல்லா எம்மியாக வாசமாக இருக்குது. வெங்காயம் வதங்கிருச்சு, அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அடுத்ததான் மிளகாய்த்தூள், தென் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. கரம் மசாலாங்கிறது நமக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய், அது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிக்கிறோம். அவ்வளோதான், அந்த பேசிக் மசாலா இருந்தால் போதும். நமக்கு தேவைப்பட்டால் மிளகு வேற சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம். பட் பேசிக்கு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அது இருந்தால் போதும். இது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு தொக்கு மாதிரி நல்லா ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கலாம். பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு, நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணியோட எடுத்து வச்ச கொண்டக்கடலை, வேக வச்ச கொண்டக்கடலையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக எங்கள் ஷெஃப் சொல்லுவார், நான் ஒர்க் பண்ணுறப்ப இந்த கொண்டக்கடலையோட வேக்காடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை வந்து வெந்து முடித்தோடனே நம்ம செவுத்தில் அடித்து பார்க்கணுமா, செவுத்தில் அடித்து பார்த்து செவுத்தில் ஒட்டிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படின்னா பண்ணக்கூடாது, ஒரு ஃபன்னியாக சொல்லுவார். பட் அதுக்கப்புறம் அரௌண்ட் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் எங்கே கொண்டக்கடலை பார்த்தாலும் எனக்கு அந்த தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபைன், நல்லா வெந்திருக்கு. நம்ம இந்த தண்ணியோடு சேர்த்த இந்த கொண்டக்கடலை வந்து நல்லா மசாலாவோடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு மசாலாலாம் சேர்ந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம நல்லா திக்கான தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், சூப்பர். நம்ம டைனிங் டேபிளில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரெஸ்டீஜ் வருது. தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ்.
தென் ஒரு சைடு தாளிப்பு. தாளிப்புக்கு நம்ம தேங்காய் எண்ணெய், இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வருது, சிம்மில் தான் இருக்குது, ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கூடாது. இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கொண்டக்கடலை வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருப்போம், தண்ணியோட சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம நார்மலாக கொண்டக்கடலை மட்டும் சேர்க்குறது வேறு, இந்த தண்ணியோட சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப அதோட உப்பு சேர்ந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஈவன் பத்தலைனா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கிட்ட என்ன சூடாயிருச்சு, இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வரமிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். இதோட சின்ன வெங்காயம், இந்த தேங்காயோட சின்ன வெங்காயம் நல்லா புரிஞ்சு இந்த தாளிப்பில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தென் கருவேப்பிலை, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இது ஆப்ஷன் தான், இது வேணா நம்ம சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். சூப்பர். வாவ், அந்த அளவுக்கு ஒரு வாசம் இருக்கு. பக்கா அது அந்த கொண்டக்கடலையோட சேர்ந்து அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து அட்டகாசமாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் அந்த ஒரு ஃபீல் தெரியும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அந்த கரம் மசாலா பாருங்கள், கொஞ்சோண்டு சேர்த்தோம், அது கூட எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. அதாவது மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கடலைக்கறி எப்படி செய்யறங்கிறத பார்த்துடலாம். கருப்பு கொண்ட கடலையை ரெண்டு அலசு அலசிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து 4-5 விசில் விட்டு வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் தேங்காய் சேர்த்து நறுக்கின பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி சேர்த்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா கலந்து நல்லா வேக வச்ச கொண்ட கடலையை தண்ணியோட கலந்து நல்லா கொதி வரும்போது தேங்காய் பால் கலந்துட்டு ஒரு தனி கடாயில் தேங்காய் ஊற்றி கடுகு, வரமிளகாய், நறுக்கின சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சமாக மிளகாத்தூள் தாளித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கடலைக்கறி தயாராகிடும். இது நம்ம பிரசீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் அண்ட் ஃபார் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம வீட்டில் கருவேப்பிலை நிறைய மீதி இருக்குது அப்படின்னா அதை நல்லா ஷேடோ ட்ரெயின், அதாவது நிழலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
போனாலும் அந்த முட்டையும் சரி இட்லியும் சரி அது ஒரு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். நம்ம டிஷ்ஷஸ் எல்லாமே டெலிசியஸாக இருக்குது. அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பக்காவான பட்டர் சிக்கன். ஸோ நம்ம ஸ்டைலில் பட்டர் சிக்கன் எப்படி சிம்பிளாக இந்த மீன் டைம் டேஸ்டியாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம்.